சிங்கமும் எலியும் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் மதிய வேளையில் அந்த சிங்கம் உறங்கிக் கொண்டு இருந்தது. அப்பொழுது அங்கு வந்த ஒரு எலி அச்சிங்கத்தின் மீது ஏறி குதித்து விளையாடியது. எலியின் செயலால் உறக்கம் கலைந்து எழுந்த சிங்கம் எலியை தன் கையில் பிடித்து கொண்டு கோபத்துடன் கர்ஜித்தது. சிங்கராசா, என்னை மன்னித்து விடுங்கள். என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு நான் உதவுவேன். உருவத்தில் சிறியவனான நீயா எனக்கு உதவ போகிறாய் என கூறி ஏளனம் செய்து அதை விடுவித்தது. மற்றொரு நாள் இறை தேடி சென்ற சிங்கம் வேடன் ஒருவன் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டது. அதை கேட்டு அங்கு வந்த எலி சிங்கம் மாட்டிக்கொண்ட வலையை தன் பற்களால் கடித்து சிங்கத்தை விடுவித்தது. தன்னை காப்பாற்றிய எலிக்கு சிங்கம் நன்றி கூறியது. மேலும் எலியின் உருவத்தை ஏளனம் செய்ததற்காக மன்னிப்பும் கேட்டது. அன்று முதல் எலியும் சிங்கமும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். உருவத்தை வைத்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது.